ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வார சட்டைகள் இருந்தன. அவனவன் இரண்டு சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, இரண்டு சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, இரண்டு சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்ணில் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். பின்பு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்கிறேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார் கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமரலே சொல்லம்மா, ஆமென். காலை வேளையில தேவ சமூகத்துல நாம் கடந்த நாட்களில் எல்லாம் தேவ தூதர்களுடைய காரியங்களை குறித்து படித்து வந்தோம். அதில் கடந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லும்போது கேருபீனை குறித்து நான் பகிர்ந்து கொண்டேன். ஆமென். பைபிளில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் வேறொரு தேவ தூதர்களுடைய கூட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேராபீன்கள் அப்படின்னு சொல்லி. ஆமென். அல்லேலூயா. இந்த சேராபீன்கள் அல்லது செராஃபிம் என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற இந்த குரூப் ஆஃப் ஏஞ்சல்ஸ், அவங்களுடைய காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். செராஃப் அப்படின்னா ஒரு தனி செராஃப், செராஃபிம் அப்படின்னா அதிகமானவர்கள், நிறைய பேர் அப்படின்னு அர்த்தம். ப்ளூரல். செராஃப் அப்படின்னா சிங்குலர், செராஃபிம் அப்படின்னா ப்ளூரல். இப்போ செராபீன்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் அங்கே என்ன செஞ்சாங்க, இருந்தார்கள். அல்லேலூயா. அந்த சேராபீன்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டால், வார்த்தையோட அர்த்தம், அந்த பேரோட அர்த்தமே த பேர்னிங் ஒன், ஹீப்ரூவில் எரிந்து கொண்டிருக்கிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். அவங்கள பார்க்கும்போதே எப்படி இருந்தாங்களா, அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி, பிரகாசமாக நெருப்பு மாதிரி இருந்தார்கள். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் தமது தூதரை அக்னி ஜுவாலையாகவும் காற்றுகளாகவும் என்ன செய்கிறார், மாற்றுகிறார். இந்த காற்றுகளாக இருக்கிற ஒரு குரூப் இருக்கிறாங்க, அக்னி ஜுவாலையாக இருக்கிற ஒரு குரூப் இருக்கிறாங்க. ஆமென். இங்கே நான் வாசிக்கிற அந்த செராஃபீம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதி காலங்களிலே படங்களில் வரையும் போது அவங்க செராஃபீம்ஸை மட்டும் சிகப்பு கலரில் வரைவாங்களாம். எதுக்கு, என்ன கலரில், ஏன்னா அவங்க என்ன செஞ்சிட்ருக்கிறவங்க, பேர்னிங், அப்படியே அக்னியாக எரிஞ்சு கொண்டிருக்கிறவர்கள். அல்லேலூயா. இந்த செராஃபீமோடைய காரியங்களை குறித்து பார்க்கும்போது சில பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க, இவங்க தான் ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் ஏஞ்சல்ஸ், இவங்க தான் இருக்கிறதுலையே இந்த கேருபீனை விட மேலான ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் இந்த செராஃபீம்ஸ். ஏன் அப்படின்னா, கேருபீன்கள் எசேக்கியலில் இதிலெல்லாம் பார்க்கும்போது கேருபீன்கள் எங்கே இருந்தாங்கன்னு இருக்குன்னா, சிங்காசனத்துக்கு கீழே என்ன செஞ்சாங்க, இருந்து சிங்காசனத்தை என்ன செய்தார்கள், தாங்கினார்கள். ஆனால் இங்கே செராஃபீன்கள் எங்கே இருந்தாங்களாம், தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாக நின்றார்கள். வாசிங்க பார்ப்போம், 2 வசனத்துல வாசிங்க, சேராபீன்கள் அவருக்கு மேலாக என்ன செய்தார்கள், நின்றார்கள். அல்லேலூயா. அப்ப சேராபீன்களுடைய அவங்களுடைய இடம் எப்படி, எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா, சிங்காசனத்திற்கு மேலாக, தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாக என்னை உயர்த்துவேன் அப்படின்னு லூசிஃபர் போராடின போது, நான் நினைக்கிறேன் இந்த சிங்காசனத்திற்கு மேல இருந்த சேராபீம்ஸோடைய ஸ்தானத்தை என்ன செஞ்சிருக்கலாம், அவன் ஆசைப்பட்டிருக்கலாம். அவன் ஒரு கேரூப்,
அவன் யாருனா சிங்காசனத்துக்கு கீழே இருக்கிறவன். ஆனால் அவன் எதுக்கு மேலே ஏறுவேன்னா, சிங்காசனத்துக்கு மேலே இருக்கிற ஸ்தானத்தில், தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்தில் நாம் இருக்கும்போது ஆசீர்வாதம். தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்துக்கு மேலே நம்ம போகணும்னு நினைக்கும் போது என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? அந்த ஸ்தானத்திலேருந்து நாம் கீழே விடுகிறோம். அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நான் தேவனுக்கு சமமாவேன் அப்படின்னு அவன் என்ன விரும்பினானா, இருக்கணும்னு விரும்பினான். அந்த அளவுக்கு அவனுக்கு பவர் கொடுத்து வச்சுருந்தார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையில, இங்கே இந்த சேராபீம் வந்து தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாக நின்றார்கள். ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன செய்தார்களாம், சிங்காசனத்துக்கு மேலாக நின்றார்கள். அவங்க நின்று என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, ரெண்டு விதமான காரியங்கள். ஒன்று, தேவனுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த கேர்டேக்கர்ஸ் ஆஃப் த த்ரோன் ஆஃப் காட், தேவனுடைய சிங்காசனத்தை, தேவனுடைய தேவனுக்கு மிகவும் அருகில இருக்க வேண்டும் என்பது அவருடைய வேலை, நம்பர் ஒன். நம்பர் டூ என்ன அப்படின்னு கேட்டால், தே ப்ரைஸ் காட், தே வர்ஷிப் திம் ரெகுலர்லி. அவங்க தொடர்ந்து ஓய்வின்றி என்ன செய்து கொண்டிருந்தார்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, ஆராதனை செய்து கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. இந்த சேராபினுடைய உருவத்தை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நான் அந்த வாரத்தின் டிஸ்கிரிப்ஷனை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சேராபின்களுக்கு ஆறு செட்டைகள் என்ன செய்தது இருந்தது. வேதத்தில் கடந்த நாட்களை நாம் வாசித்தோம், ரெண்டு செட்டை உள்ள கேருபீன்கள், நான்கு செட்டைகள் உள்ள கேருபீன்கள், ஆறு செட்டைகள் உள்ள கேருபீன்கள். கேருபீன்களுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கேருபீன்களுடைய முகம் எப்படி இருக்கும்னு சொன்னேன், காளை முகம் தான் கேருபீனுடைய முகம். ஆனால் இங்கே இந்த செராபீன்களுக்கு நாலு முகம்லாம் கிடையாது, ஒரே ஒரு முகம்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது மனுஷ முகம். அவங்க வந்து வித்தியாசமான முகமுடையவர்களாக இருந்திருந்தா கண்டிப்பாக ஏசாயா என்ன செஞ்சுருப்பார், அதை குறித்து வைத்து வந்திருப்பார். இங்கே சேராபீன்களுக்கு மனுஷ முகம்தான் இருந்தது, அவர்களுக்கு ஒரு முகம்தான் இருந்துச்சு. நாலு முகம் கிடையாது, ஆறு முகம் கிடையாது. அல்லேலூயா. ஆறு முகம் அப்படின்னு சொல்லும்போது உலகத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நாலு முகம் ஆறு முகம்னா என்னன்னு. ஆமென். அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் ஒன்று ரெண்டு நாலு முகம் வரைக்கும் என்ன செய்யப்பட்டிருந்தது சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்கே தேவ தூதர்களுக்கு முகம் ஒரு முகம் தான் இருந்துச்சு, செட்டைகள் ஆறு இருந்துச்சு. அதில் அந்த ஆறு செட்டைகளும் மூணு ஜோடியாக செயல்பட்டது. எப்படி செயல்பட்டதுன்னு வேதம் சொல்லுகிறது, அவர்கள் என்ன செய்தார்களாம், அவனவன் இரண்டு செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, இரண்டு செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, இரண்டு செட்டைகளால் பறந்து. ஆமென். எதுக்காக முகத்தை மூடினாங்க அப்படின்னா, அவர்கள் தேவனுக்கு மிகவும் அருகில் இருக்கிறான், அவனால் அந்த மகிமை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியவில்லை. அல்லேலூயா. தே ஆர் டைரக்ட்லி பிஹோல்டிங் த க்ளோரி ஆஃப் காட். தேவனுடைய அந்த மிக பிரம்மாண்டமான பரிசுத்த பிரசன்னத்தை அவங்களால என்ன செய்ய முடியல, பார்க்க முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, அதை ரொம்ப அருகில் இருந்து அந்த மகிமை அதிகமாக இருந்ததுனால ஆண்டவர் அவர்களுக்கு அழகான செட்டைகளை கொடுத்திருந்தார். எதுக்குன்னா, தன்னுடைய முகத்தை மூடிக்கொள்வதற்கு. அதில் இன்னொரு காரியம் இருக்குது, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஆண்டவருக்கு அவ்வளோ அருகிலும் இருந்தும் பாதுகாப்பாக இருந்தாங்க, பத்திரமா இருந்தாங்க, அவர்களுக்கு பெருமை இல்லை, என்ன இருந்துச்சு, தாழ்மை இருந்தது. இட் ஷோஸ் த ஹியூமிலிட்டி. ஆமென். அவர்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். ரெண்டாவது, ரெண்டு செட்டைகளால் எதை மூடினாங்களாம், தங்கள் கால்களை என்ன செய்தார்கள், மூடினார்கள். கால்களை எதுக்கு மூடியிருந்தாங்க அப்படின்னா, அவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னாலும், நான் தேவனை விட பெரியவன் அல்ல அப்படின்னு சொல்லி காண்பிப்பதற்காக தன்னுடைய ரெஸ்பெக்டை, தேவனை நான் என்ன செய்கிறேன், கனப்படுத்துகிறேன் என்று சொல்லி தன்னுடைய கால்கள், ஆண்டுடைய சிங்காசனத்துக்கு நேராக என் கால் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கால்களையும் என்ன செய்தார்களாம், மூடிக்கொண்டார்கள். அல்லேலூயா. அநேக நேரங்களில் நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை என்ன செய்கிறதில்லை, கொடுக்கறதில்லை. தேவ சமூகத்தில் வரும்போதும் நாம் ஜெபிக்கும் போதும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், செராபீன்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, கனத்தை என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள். அல்லேலூயா. வேதத்தின் அடிப்படையில் இவர்கள் என்னென்னு தேவனை துதித்தார்களாம், ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு என்ன செய்தார்கள்,
சொன்னார்கள். வேதத்தின் அடிப்படையில் ரொம்ப அழகா இவங்க ஆண்டவரே பரிசுத்தர் 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 என்ன செஞ்சாங்க, ஆராதிச்சாங்க. அப்படி ஆராதிக்கிறதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, மூணு முறை பரிசுத்தர், மூன்று முறை ஒரு காரியத்தை சொன்னா அந்த காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுவதும், அதாவது அட்டர்லி பர்ஃபெக்ட் ஒன், முழுக்க முழுக்க நிறைவான முழுமையான ஒன்று. அமேன். ஆண்டவருடைய ஆண்டவருக்கு ரொம்ப அருகில் இருக்கிறவங்களுக்கு தான் அவருடைய பரிசுத்தத்தின் மேன்மை என்ன செய்யும் தெரியும். அல்லேலூயா. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவருக்கு அருகிலிருந்து சொல்கிறாங்க, சேனைகளின் கர்த்தர் எப்படிப்பட்டவர், பரிசுத்தர். அல்லேலூயா. அவர்கிட்ட ஒரு குறையும் நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அல்லேலூயா. நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கும் போது சில பேர் நமக்கு எப்படி தெரியும், தப்பாகவே தெரியும். ஆனால் பக்கத்தில் போய் கூட இருந்து பார்த்தா தான் அவங்க சரின்னு என்ன செய்யும் தெரியும். அல்லேலூயா. வெளியே இருந்து பார்த்தா நிறைய பேர் எப்படி தான் தெரியும், நமக்கு தவறானவர்களாக தெரியும். ஆனால் பக்கத்தில் போனால் தெரியும் அவர்கள் பரிசுத்தமானவர்களா அல்லது இல்லையா அப்படின்னு. ஆமேன். அப்போது வேதம் சொல்கிறது அவர்கள் ரொம்ப அருகில் இருக்கிறதுனால அவங்க சொல்கிறாங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆமேன். அது மட்டும் இல்லை, இவர்கள் என்ன செய்தார்கள்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஏசையா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமேன். என்ன ஆச்சுன்னா, இவங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து குயர் மாதிரி பாடுறாங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் அப்படின்னா அடுத்தவர் என்ன செய்கிறார், பரிசுத்தர் பரிசுத்தர் என்ன செய்கிறாங்க, மாற்றி மாற்றி டைரக்ஷன் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. ஆமேன். இந்த பரிசுத்தர்ன்ற அந்த சத்தம் சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நான் ஒருவேளை இப்படி நினைக்கிறேன், சேராபீன்கள் பரிசுத்தர்னு சொல்ல, அடுத்து கேருபீன்கள் அவர்களும் என்ன சொல்ல, பரிசுத்தர்னு சொல்ல. அங்கே பார்த்தீங்கன்னா சிங்காசனங்களில் இருக்கிற மூப்பர்களும் சேர்ந்து பரிசுத்தர்னு சொல்ல, ஒவ்வொரு கூட்டமும் மாற்றி மாற்றி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, பரிசுத்தர். அல்லேலூயா. இதே வார்த்தையை நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். நான்காம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிங்க. நான்கு ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளும் ஆயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. ஆமென். அல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நான்கு ஜீவன்களும் என்ன செய்துகிட்டு இருந்தாங்களா, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று என்ன செய்துகிட்டு இருந்தாங்களா, இரவும் பகலும் ஓய்வின்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இப்போ இந்த அந்த சீனை இங்கே ஏசாயா பார்க்கிறான். எங்கே பார்க்கிறான் அப்படின்னா, தேவாலயத்தில் பார்க்கிறான். ஆமேன். இவருக்கு அந்த தரிசனத்தில் அவர் எங்கே இருக்கிற மாதிரி தெரியுது, தேவாலயத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, அல்லது தேவாலயத்தில் இருந்தபோதே இந்த விஷனை பார்த்தாரான்னு தெரியல. இவர் பார்க்குற விஷன் ஒரிஜினலாக ஹெவன்லி விஷன், பரலோக தரிசனம். அங்கே தேவாலயத்தில் கூப்பிடுகளின் சத்தம் வாசல் நிலைகள் என்ன செய்கிறதா, அசைந்தது. ஆலயம் புகையினால் என்ன செய்தது, நிறைந்தது. வாசல் நிலையெல்லாம் என்ன செய்தது, அந்த சத்தத்தில் அசைது. அப்படியே ஏசாயாவுக்கு பயம் தாங்க முடியல. உடனே என்ன சொல்கிறான், அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், தேவனை பார்த்துட்டனே, ராஜாவை என் கண்கள் கண்டதே அப்படின்றான். உடனே சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையில் பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் என்ன செய்தது, நிவிருத்தியானது. அல்லேலூயா. இவங்க ரொம்ப, இவங்க இவந்த தேவ தூதர்களும் மனுஷனோடு பேசுகிறாங்க. ஆமேன். ஏசையாவோடு இந்த தேவ தூதனும் என்ன செய்கிறான், இப்போ சேராபியும் வந்து தேவ தூதனே சொல்ல முடியாது, ஏன்னா சேராபின் கேருபின் இவங்கெல்லாம் தேவ தூதர்களில் ஹையஸ்ட் ஆர்டர். அதுக்கப்புறம் தேவதூதர்கள் நார்மல் தேவதூதர்கள் இருக்கிறாங்களாம். நேற்று தினத்தில் நான் வாசித்து கொண்டதும் 9 ஆர்டரில் தேவதூதர்கள் இருக்கிறதை நான் வாசித்தேன். அதில் தேவதூதர்கள் நமக்கு பணிவிடை செய்கிற தேவதூதர்களுக்கு செட்டையே கிடையாதான். இதை படித்தவொடனே எனக்கு இன்னும் கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. நம்ம ஆளுங்க எல்லா தேவதூதரையும் பார்க்கும்போது என்ன தான் சொல்கிறாங்க, ஆமாம், இதில் சேராபின் கேருபின் இப்படிப்பட்ட தேவதூதர்கள் ஆர்கேஞ்சல்ஸுக்கு மட்டும்தான் என்ன இருக்குது, சிறகுகள் இருக்கிறது, மற்றவர்களுக்கு என்ன கிடையாது, சிறகுகளே கிடையாது. அல்லேலூயா. அவர்களெல்லாம் வாலிபனை கண்டேன் வாலிபனை கண்டேன், அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனோட இன்ட்ராக்ட் பண்ணுற ஏஞ்சல்ஸ், ஆர்டினரி ஏஞ்சல்ஸ்.
அவங்கலாம் யார் கிடையாது, தேவ தூதர்கள்ல செராஃபீம்ஸோ அல்லது கேரூப்ஸோ கிடையாது. அல்லேலூயா. அவங்கெல்லாம் ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் ஏஞ்சல்ஸ். ஆமென். இவங்க எல்லாருக்கும் மேலே ஆர்க் ஏஞ்சல் மைக்கேல் என்ன செய்கிறார், அவர் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அல்லேலூயா. சரி, அந்த கதையெல்லாம் நமக்கு வேண்டாம். இந்த தேவ தூதர்களும் மனிதர்களோடு என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. இவர்கள் ஏசையா அந்த தரிசனத்தை பார்க்கும்போது அவன் ஒரு அக்னி தழலை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தானா, பரலோகத்தின் பலிபீடத்திலிருந்து எடுத்துகிட்டு வந்து எங்கே வச்சான், ஏசையாவின் இந்த ஏசையா கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுவார் போல் இருக்கு. என்ன பேசுவார் போல் இருக்கு, அவர் சொல்கிறாரு, ஐயோ அசுத்த உதடுகளில் மனுஷன், அசுத்த உதடுகளில் மனுஷர்கள் மத்தியிலே நான் என்ன செய்கிறேன், வாசம் பண்ணுகிறேன். யார் கெட்ட வார்த்தை பேசுவான்னு நான் சொல்கிறேன், கெட்ட வார்த்தை பேசுகிறவனோடு இருக்கிறவன் என்ன செய்வான், கெட்ட வார்த்தை பேசுவான். இதுதான் உண்மை. பைபிள் படி பார்த்தீங்கன்னா கோபக்காரனுக்கு தோழனாகாதே, அப்படி ஆனால் நீ அவனுடைய வழிகளை என்ன செய்ய வேண்டியது இருக்கும், கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும். கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களோட இருக்கிறவன் கெட்ட வார்த்தை என்ன செய்வான். இவன் சொல்கிறான், தீர்க்கதரிசிவன் ஆறாம் அதிகாரத்தில் சொல்கிறான், ஐயோ அசுத்துட்ட உதடு மனுஷன், நான் பாவிகள் மத்தியில் என்ன இருக்கிறேன், வாசமாக இருக்கிறேன், செத்தேன். யானா யாரை பார்த்துட்டேன், பரிசுத்த தெய்வத்தை பார்த்துட்டேன், அவர் முன்னாடி நிற்கிறதுக்கு எனக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது, சாக போகிறேன் போல நினச்சிட்டான். அப்போது தேவதூதன் இறங்கி வந்து ஒரு அக்கினி தழலை அவன் வாயில் வச்சான். தேவதூதன்ட்ட பவர் இல்லை, இதில் தான் பவர் இருந்துச்சு, அந்த அக்கினி தழலில். ஆமென். அப்போது நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு பலர் வந்து தேவதூதன் வந்து எனக்கு பவர் கொடுத்துருவான்லாம் நினைக்கக்கூடாது. தேவதூதன்ட்ட என்ன கிடையாது, பவர் கிடையாது. அவன்கிட்ட பியூரிஃபிகேஷன் கிடையாது, சுத்திகரிப்பு தேவ சமூகத்தில் இருக்கிறது. ஆமென். அது பரிசுத்த சமூகத்தில் இருக்கிற பலிபீடத்தின் மேலே இருக்கிறது. அந்த பலிபீடத்தின் மேலே தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்த என் ஆண்டவர் இயேசு, அவருடைய ரத்தம் தான் என்ன செய்கிறது, நம்முடைய பாவங்களை நம்ம என்ன செய்கிறது, சுத்திகரிக்கிறது மாத்திரம் அல்ல, அவருக்கு ஊழியம் செய்வதற்கு நம்மை பரிசுத்தவான்களை மாற்றுகிறது. ஆமென். அந்த அக்கினி தொட்ட உடனே அவன் சொல்கிறான், அந்த தொட்டுட்டு சொல்கிறான், இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் என்ன செய்தது, நிவிருத்தியானது. அடுத்த நிமிஷம் யாருடைய சத்தம் கேட்குது, வசனம் சொல்லுகிறது, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தம் கேட்டது. ஆமேன். இது வரைக்கும் யாருடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருந்தான், தேவதூதருடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருந்தான். என்றைக்கு நாம் பரிசுத்தப்படுகிறோமோ அன்றைக்கு யாருடைய சத்தம் கேட்கும், ஆண்டருடைய சத்தம் கேட்கும். அது வரைக்கும் என்ன தான் கேட்கும், ஆமாம் தேவதூதருடைய சத்தம் தான். அல்லேலூயா. எங்கள் பாஸ்டர் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், என் ஆண்டவர் அழைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. நீ இன்னும் பரிசுத்தமானீன்னா யாருடைய சத்தம் கேட்கும், தேவ சத்தமே கேட்கும். தேவ சத்தம் என்னன்னு கேட்டுச்சு, வாசிங்க பாபோம், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டருடைய சத்தத்தை கேட்டேன், அதற்கு நான் இதோ அடியே நிற்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அல்லேலூயா. உடனே ஆண்டவர் சொல்றார், அப்பொழுது அவர் நீ போய். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய சத்தம் இன்றைக்கும் நம்மை அழைக்கிற தேவ சத்தம் நம்மத்தில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த சேராபீன்களை குறித்து வேதத்தில் மிகவும் குறைவாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம கண்டிப்பாக பரலோகத்தில் போய் இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு என்ன செஞ்சுக்கிறலாம், பார்த்துக்கலாம். நீங்கள் ஏதாவது கனவு கண்டேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன்னு என்ன செய்யப்படாது, சொல்லப்படாதுன்றதுனால தான் முழுக்க முழுக்க நானே என்ன செய்கிறேன், விளக்கமாக இந்த சேராபீன்கள் எப்படி இருக்காங்கன்னு என்ன செஞ்சிடுறேன், சொல்லிடுறேன். பைபிளில் இதுக்கு மேலே என்ன செய்யலை, கொடுக்கல. இதுக்கு மேலே நீங்கள் எதையாவது பார்த்தீங்கன்னா அது யார்கிட்டருந்து வரலை, சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்டருந்து வரலை. அதனால் தெளிவாக இருங்கள். வேதம் சொல்லுகிறது, உங்கள் எதிராளியான சாத்தானானவன் எவனை விழுங்கலாமோ என்று எப்படி இருக்கிறா, வகை தேடி சுற்றித் திரிகிறான். யாரை நான் அனுப்புவேன் என்று அங்கலாய்க்கிற தேவனுடைய சத்தம் இன்றைக்கும் நம்மத்தில் இருக்கிறது. உள்ளத்தின் ஆழத்தில் இந்த காலை வேளையில் ஆண்டவர் சமூகத்தில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. அப்பா, இந்த காலை வேளையில் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிற எங்கள் பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தூரதேசத்திலும் யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் இந்த சத்தத்தை கேட்கிற எங்கள் நண்பர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். உங்கள் பரிசுத்தம் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்கள் நீங்கள் எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்தவான்களாய் நம்முடைய சமூகத்தில் நிற்க எங்கள் தேவன் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். என் தேவன் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.